ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே டாமினோ 250 பைக் வேப்பரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக் வேப்பரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் டஸ்ட் அண்ட் டேர்ட்டியாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணோம். நீங்கள் யாராச்சும் பைக் வேப்பரிங் அல்ல ஸ்டிக்கரிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியை ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வேப்பரிங்லாம் பண்ணும்போது கிளியராக இருக்கும். நான் பைக் வேப்பரிங் பண்ண ஷாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் திருச்சி ரோட்லேருந்து சிங்கநல்லூர் போகிற மெயின் ரோட்லேயே அல்வேனியா ஸ்கூலுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. இதோட லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நேம் பார்த்தீங்கன்னா ரிச் லுக் ஸ்டிக்கர்ஸ். இந்த வேப்பரிங் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பைக் ஸ்க்ராச்சஸ்லேருந்து காப்பாற்றும். இந்த டேங்க் ஸ்க்ராச்சஸ் பைக் கீழே வந்த ஸ்க்ராச் ஆகும், அதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆக வெயில் மலையிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற வேப்பரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம், இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா லேமினேஷன் வேப்பரிங்னு சொல்லுவாங்க. நான் பண்ணது பார்த்திங்கன்னா லேமினேஷன் வேப்பரிங் தான் பண்ணோம். ஏன் இந்த லேமினேஷன் வேப்பரிங் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது தான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் என்னோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் பிபிஎஃப் தான் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த பிபிஎஃப் பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா ஓவர் காஸ்ட்லியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குங்க. இந்த லேமினேஷன் வேப்பரிங் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த பிபிஎஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம காஸ்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால நான் இது பண்ணல. இப்போதைக்கு எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் வேப்பரிங் பண்ண ஷாப் பார்த்திங்கன்னா சூப்பராக வேப்பரிங் பண்ணி கொடுத்தாங்க, பெஸ்ட் ப்ரைஸ்லையும் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட் பைக்ஸ்லேருந்து ஹை பட்ஜெட் பைக் வரைக்கும் எல்லாருமே பைக்கை கேர் பண்ணி பார்த்துக்குவீங்க, அதில் ஒருத்தந்தாங்க நானும். நீங்களும் உங்கள் பைக்கை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவீங்களா? மறக்காமல் இந்த பைக் வேப்பரிங் பண்ணுங்கள், இந்த ஸ்க்ராச்சஸ்லேருந்து உங்கள் பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள்.